வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக மழை பொழிகிறது. கனமழையின் காரணமாக நீலகிரி மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. கோவை நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், திருப்பூர் திண்டுக்கல் தேனியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மாநில திட்டக்குழு கூட்டம் கவர்னர் தமிழிசை தலைமையில் துவங்கியது. கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். மார்ச் மாத இறுதியில் 3,613 கோடி ரூபாய்க்கு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட் ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைகிறது. முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை, வரும் சட்டமன்ற தொடரில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும், இது ஒரு நல்ல பட்ஜெட்டாக இருக்கும் என தெரிவித்தார். நிச்சயமா மக்களுக்கு நல்ல பட்ஜெட்டா இருக்கும். நல்ல போன வாட்டியை விட அதிகமாக தான் பட்ஜெட் செய்யப்படும். இல்லை, அது எல்லாமே இனிமேல் திட்டமிட்டு தானே முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் நல்ல பட்ஜெட், மக்களுக்கான பட்ஜெட் கிடைக்கும் என்பதில் அரசாங்கத்தின் திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முழு பட்ஜெட் தான் இது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தங்களுக்கு அவமரியாதை செய்யப்பட்டதா என்ற புகார் குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த தமிழிசை, சிதம்பரம் நடராஜர் கோவில் என்றாலே பிரச்சனையாகவே உள்ளது என தெரிவித்தவர், மக்களுடைய பிரச்சனையும் சிவன் தான் தீர்க்க வேண்டும் என்று கூறினார். இதுக்கு அந்த பக்கம் நிறைய இடம் இருக்கு, அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து இல்லை, நான் இறைவனை பார்க்க வந்திருக்கேன், நான் இங்கே தான் உட்காருவேன்னு சொன்னேன். அப்புறம் அவர் போயிட்டார். அதனால அவங்க அந்த படியில வேற படியில இல்லை, நான் படியில கூட உட்காரல, நான் இறைவனை பார்க்க போனேன். அவர் தான் அது யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாரு, நான் பெருசா எடுத்துக்கல. அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாரும் இல்லை இல்லை, எல்லா கீச்சினர்களும் என்கிட்ட வந்து இறைவனுக்கு கொடுத்த மாலையை கொடுத்தாங்க, பிரசாதம் கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஏதோ வந்து சொன்னார், நான் இல்லைன்னு சொல்லல, பட் ஆனால் நான் இறைவனை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால அவர் போயிட்டேன் சொன்னேன், இந்த இடத்துல போய் சொல்லுவேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதான் சிதம்பரம் கோயில்னாலே பிரச்சனை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே வெங்கச்சேரி கிராமத்தில் 25 ஏக்கர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து சிலர் சவுக்கு பயிரிட்டு விவசாயம் செய்தனர். இதனை ஆய்வு நடத்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றி அரசு நிலத்தை மீட்டனர். இதன் மதிப்பு 20 கோடி ரூபாயாகும். ஆணி உத்தரத்தை முன்னிட்டு திருக்கோவிலூர், கீழையூர், வீரட்டானேஸ்வரர் கோவிலில் நடராஜ சபையில் நேற்று இரவு மகா அபிஷேகம், அலங்காரம், தீப ஆராதனை நடந்தது. இன்று பஞ்சமூர்த்திகளுக்கு அபிஷேகம், தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து சுவாமி வீதி உலாவும் கோவிலை அடைந்தவுடன் திருவூடல் வைபவம் நடந்தது. பக்தர்கள் நடராஜரை வழிபட்டனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்தை சுற்றியுள்ள வேதானப்பட்டி, சில்வார்பட்டி, மேல்மங்கலம், கெங்குவார்பட்டி, ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் 1/3 பகுதி நிலங்கள் மானாவாரி விவசாய நிலமாக உள்ளன. இவ்வாண்டு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விதை விதைப்பு பணிகளை துவக்க நிலங்களை உழுது சீரமைக்கும் பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பருவமழை பெய்யவுள்ளதால் விவசாயிகள் விவசாய பணிகளை செய்ய துவங்கியுள்ளனர். புதுச்சேரியில் கோவிட் பரவல் மீண்டும் வேகம் எடுத்துள்ளது. இன்று 168 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 81 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,67,091 உயர்ந்தது. பலி இல்லை. இதுவரை 1,64,500 பேர் குணமடைந்துள்ளனர். மொத்த பலி எண்ணிக்கை 1,962. 629 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக சாரல் மழை பெய்கிறது. உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக படகு இல்லத்தில் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. மேற்கூரையுடன் கூடிய மோட்டார் படகுகள் மட்டும் இயக்கப்பட்டது. படகு சவாரி செய்ய ஆர்வத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நாயக்கனூரை சேர்ந்த மக்கள் 40 பேர் துக்க நிகழ்ச்சிக்காக வெள்ளக்குட்டை கிராமத்துக்கு லோடு வேனில் சென்றனர். தீர்த்தகிரி வலசை அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரம் கவிழ்ந்தது.
இதில் 30 மேற்பட்டோர் காயமடைந்தனர். அனைவரும் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஓவர்லோடே விபத்துக்கு காரணம் என தெரிந்தது. சிங்காரப்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஜுரஹளி வனப்பகுதியில் இருந்து காட்டு யானை ஒன்று தள்ளாடியபடி வந்தது. மக்கள் ஜுரஹளி வனத்துறைக்கு தெரிவித்தனர். வனத்துறையினர் வந்து பார்த்தனர். யானை நடக்க முடியாமல் படுத்திருந்ததால் சிகிச்சை அளிக்க முடிவு செய்தனர். கால்நடை மருத்துவரை வரவழைத்து காட்டு யானைக்கு குளுக்கோஸ் மற்றும் ஊசியினை செலுத்தி சிகிச்சை அளித்தனர். வயது முதிர்ந்த காரணத்தால் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஏ விளாத்திகுளம் கிராமத்தில் உள்ள நிறைகுளத்த ஐயனார் கோவிலில் வருடந்தோறும் ஆனி மாதம் விவசாயம் செழிக்க புறவு எடுப்பு திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழா இன்று நடந்தது. ஏ விளாத்திகுளம் கிராம மக்கள் ஊர்வலமாக வந்து புறவிகள் மற்றும் காளை மாடுகள் சாமி உருவங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தி வழிபட்டனர். தொடர்ந்து நகரின் முக்கிய வீதிகளின் வழியே ஊர்வலமாக சென்று நிறைகுளத்த ஐயனார் கோவில் முன்பாக புறவிகளை இறக்கி வைத்து நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் நடராஜ சுவாமிக்கு ஆணி திருமஞ்சனம் நடந்தது. இதனையொட்டி இன்று காலை சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனை நடந்தது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் சுவாமிகள் எழுந்தருளியதும் தீபாராதனை நடந்தது. பின்னர் சுவாமிகள் 8 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விருத்தகிரீஸ்வரர் சுவாமிக்கு உச்சிகால பூஜைகள் நடந்தது. ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். திருவாரூர் துர்காலய சாலையில் உள்ள மெய்ப்பொருள் அரசு உதவி பெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுமதி கடந்த வெள்ளிக்கிழமை பள்ளி பிரேயரில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். விடுமுறை நாளான சனி ஞாயிறில் 1-20 வரை வாய்ப்பாடு மனப்பாடம் செய்து ஒப்பிக்கும் மாணவ மாணவிகள் தலைமை ஆசிரியர் இருக்கையில் அமரலாம் என கூறினார். மாணவி சபிதா வாய்ப்பாடுகளை மனப்பாடம் செய்து ஒப்பித்தார். இதையடுத்து தலைமை ஆசிரியர் சுமதி சபிதாவை தலைமை ஆசிரியர் அறைக்கு அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்து கிரீடம் அணிவித்து அவரை பாராட்டினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குழந்தை வந்து வெள்ளிக்கிழமை வரையும் 12 வாய்ப்பாடு படிச்சுது, 2 லீவில் 20 வாய்ப்பாடை படிச்சுது. அது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றியாகவும் சாதனையாகவும் தெரியும். ஏன்னா 2 இவ்வளோ தூரம் படிச்சிருக்குன்னா அந்த குழந்தையோட மனநிலை வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்குன்னா அந்த சந்தோஷத்தை உடனே நிறைவேற்றணும்னு சொல்லிட்டுனா இந்த சீட்டில் உட்கார வச்சேன். அந்த குழந்தையும் அதற்கான எல்லா குழந்தைங்களுமே அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. நீ வருங்காலத்தில் அத்தனை குழந்தைகளையும் என்னுடைய பள்ளியில் வந்து இந்த புதுச்சேரி சௌரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை ஆய்வு செய்தார். மாணவிகளுடன் கலந்துரையாடினார். காரைக்காலில் காலரா நோய் பரவ பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசுதான் காரணம் என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு தமிழிசை பதிலளித்தார். காரைக்கால் இப்போது பிரச்சினை கட்டுக்குள் அடங்கி இருக்கிறது. அதனால காரைக்கால் மக்கள் பீதி அடைய வேண்டாம். இந்த மாதிரி பைப் லைனோ உடையிறதோ ஒரு வருடத்திற்குள்ள இல்லை. இது இதுக்கு முன்னால் உள்ள நிர்வாகம் எதுவுமே சரியில்லாமல் இருந்ததுன்றதுக்காக தான். ஆனால் தொடர்ந்து நானே புதுச்சே காரைக்காலுக்கு 3 போயிட்டு வந்தேன். ஆக இதையெல்லாம் சரி செய்வதற்காக ஏறக்குறைய 20-30 செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் நேற்று முழுவதுமாக காரைக்கால் உள்ள பைப் லைன் எல்லாம் மாற்றணும்,
ஏன்னா அதுல வந்து உடைப்பு ஏற்பட்டு அதனால சாக்கடை கழிவு கலக்கிற மாதிரி பிரச்சனைகள் வருகிறது என்பதை பார்த்துதான். அதனால எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கட்டும், ஆனா நிர்வாக ரீதியாக எல்லா முயற்சிகளும் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு ஏற்பட, குறிப்பா கரோனா நேரத்துல பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிப்படைந்து விடக் கூடாது என்பதற்காக மிக கடுமையான முயற்சிகளை நாம மேற்கொண்டோம். அது மட்டுமல்ல, நான் இங்கே வரும்போது 4000 தான் தடுப்பூசி போடப்பட்டிருந்தது, இன்னைக்கு 17 லட்சம் தடுப்பூசி நம்ம போட்டு இருக்கிறோம். அதனால புதுவை மக்கள் நிச்சயமாக பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை நான் தெளிவாக என்னால் சொல்ல இயலும். மீனவர்களை விடுவிப்பதற்காக அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களோ வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் அவர்களுக்கும் தொடர்பு கொண்டிருக்கிறேன். நிச்சயமா மீனவர்களை மீட்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தொட்டகாஜனூர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி மல்லப்பா, வயது 70. தர்மாபுர வாழைத் தோட்டத்தில் மல்லப்பா நேற்று இரவு காவல் காத்தார். தோட்டத்தில் புகுந்த ஒற்றை யானை வாழையை சேதப்படுத்தி மல்லப்பாவை மிதித்துக் கொன்றது. ஒரு மாதமாக சுற்றித் திரியும் யானையை துரத்தாமல் வனத்துறையினர் மெத்தனம் காட்டியதாக மக்கள் குற்றம் சாட்டி மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வாரந்தோறும் புதன்கிழமையன்று வார சந்தை நடக்கும். வரும் ஞாயிற்றுக்கிழமை பக்ரீத் பண்டிகை நடைபெறவுள்ள நிலையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கிய சந்தையில் திண்டுக்கல், மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் ஆயிரக்கணக்கான ஆடுகளை வாங்கினர். 3 மணி நேரத்தில் ₹4 கோடிக்கு வியாபாரம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தஞ்சை பெரிய கோயிலில் ஆஷாட நவராத்திரி விழா நடக்கிறது. 8ஆம் நாளில் அம்மனுக்கு வெண்ணெய் அலங்காரம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நந்தி மண்டபத்தில் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் இசை நிகழ்ச்சி நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு அருகே அமைந்துள்ளது ஞானபுரி ஸ்ரீ சங்கடஹர மங்கள மாருதி ஆஞ்சநேய சுவாமி கோவில். இக்கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ ராமபாதுகா சன்னதிகளின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடந்தது. தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு நடந்தது. சகடபுரம் ஸ்ரீ வித்யாபீடம் ஸ்ரீ வித்யா அபிநவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த சுவாமிகள் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினார். தொடர்ந்து விஸ்வரூப ஆஞ்சநேயர், லக்ஷ்மி நரசிம்மர், கோதண்டராமர், ஆக்ஞா கணபதி, ராம பாதுகாவிற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் தர்மாதிகாரி ரமணி சந்திர மௌலீஸ்வரர், அறங்காவலர்கள் ஜெகநாதன், வெங்கட்ராமன் மற்றும் கிராம மக்கள் பலர் செய்திருந்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி கிராமத்தில் கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலின் கருவறை தஞ்சை பிரகதீஸ்வரர், கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய கோவில்களின் கருவறைகளை ஒத்துள்ளது. இக்கோவிலில் 2023 ஏப்ரல் 15 முதல் 15 நாட்களுக்கு புஷ்கரணி விழா நடக்க உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து 100,000 மேற்பட்டோர் பங்கேற்க ஏற்பாடுகள் நடந்து வருகிறது.
இதையொட்டி 64 அடி உயரத்தில் சிவன் சிலை அமைக்கப்படுகிறது. இதற்கான பூமி பூஜையை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். வேதபுரி என்கின்ற இந்த புதுச்சேரி மாநிலத்திலே காசிக்கு வீச மிகுந்த க்ஷேத்திரமாக விளங்குகின்ற திருக்காஞ்சி என்கின்ற அற்புதமான சன்னிதானத்திலே சங்கராபரணி என்று சொல்லக்கூடிய கங்கை நதிக்கு நிகரான நதி தீரமாக இருக்கக்கூடிய இந்த ஆற்றங்கரையில் 60 அடி உயரமுள்ள சிவபெருமானுடைய சிலா விக்கிரகமாகப்பட்டது திருப்பணி செய்ய இருக்கிறார்கள். அதற்குண்டான பூமி பூஜை இன்று சிறப்பாக புதுவை முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரும் வேளாண்துறை அமைச்சர் தலைமையிலும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சிலையினுடைய அமைப்பாகப்பட்டது மொத்தம் 64 அடி உயரமாக அமையப்பட்டிருக்கின்றது. அதன் கீழே ஒரு கருவறையும் அதற்கு மேல் விமானத்திற்கு பதிலாக இந்த சிலா விக்கிரகம் அமைய இருக்கின்றது. அந்த கருவறையிலே நர்மதா நதியில் இருக்கக்கூடிய காசிலிங்கமாகப்பட்டது பானலிங்கம் என்று சொல்லக்கூடிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். காசியிலே எப்படி செல்லக்கூடிய பக்தர்கள்லாம் அவர்கள் கையினாலே புனித நீரை ஊற்றி பூக்களை போட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறார்களோ அதே போல் காசிக்கு வீசமாக இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திலும் சங்கராபர நதியில் நீராடி அந்த புனிதமான ஜலத்தை எடுத்து வந்து பக்தர்கள் கையினாலேயே அந்த நர்மதா லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான வழிபாடு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.